சுதந்திர போராட்ட வீரரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கி துளசி ஐயா வாண்டையார் மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், டெல்டா மாவட்ட மக்களால் கல்வி கண் திறந்த வள்ளல் என கொண்டாடப்படும் சுதந்திர போராட்ட வீரரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கி துளசி ஐயா வாண்டையார் மறைவெய்திய செய்தியறிந்து ஆற்றொன்னா துயரம் கொண்டேன் என தெரிவித்துள்ளார். இவர்களது பாரம்பரியத்தினரால் தொடங்கப்பட்ட பூண்டி ஆ வீரையா வாண்டையார் நினைவு ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி மூலம் டெல்டா மாவட்டங்களில் அடுத்தடுத்த தலைமுறை இளைஞர்கள் கல்வியறிவு பெற்றனர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். துளசி ஐயா வாண்டையார் தாளாளராக இருந்த பூண்டி புஷ்பம் கல்லூரி மூலம் ஆண்டிற்கு 1000 ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி வழங்கப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். 60 ஆண்டுகளை கடந்துவிட்ட இவர்களது கல்வி பணியால் நெற்களஞ்சியமான தஞ்சை தரணி அறிவுக்களஞ்சியமாகவும் வளர்ந்து செழித்துள்ளது என்றால் மிகையாகாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். துளசி ஐயா வாண்டையார் கடந்த 1991-96 மக்களவை உறுப்பினராக இருந்தபோது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் அனைத்தையும் மறுத்துவிட்டு தன் சொந்த செலவிலேயே டெல்லிக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்த தகைமையாளர் ஆவார் என குறிப்பிட்டுள்ளார். இறுதி வரை அண்ணல் காந்தியடிகளின் ஆத்மார்த்த சீடராக விளங்கி வந்த ஐயா வாண்டையாரின் மறைவு டெல்டா மாவட்டத்திற்கு மட்டுமின்றி தமிழகத்திற்கே பேரிழப்பாகும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். துளசி ஐயா வாண்டையாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், டெல்டா மாவட்டத்து மக்கள் அனைவருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.